சினிமா சான்ஸ் ஹெட்லைன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போற ஆடிஷன் அப்டேட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணி தான் போடுறோம். எதுக்கும் நீங்களும் ஒரு முறைக்கு இருமுறை வெரிஃபை செய்துட்டு உங்களுடைய ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே அனுப்புங்க. அது ட்ரூவா என்னன்னு செக் பண்ணிட்டு உங்க சைட்ல இருந்து அது ட்ரூன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்புங்க. உங்களுக்கு போட்டோ ஷூட் எடுக்கணும், காஸ்டியூமுக்கு, அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் கார்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பொய்களை சொல்லி உங்கள்ட்ட இருந்து பணத்தை பறிக்கலாம். சினிமாவில் உங்களுடைய திறமைக்கு மட்டுமே வாய்ப்பு, அதனால யாராவது பணம் கேட்டால் தயவு செய்து கொடுக்காதீங்க. இதுதான் நாங்க சொல்லக்கூடிய டிஸ்க்ளைமர். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன ஆடிஷன் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அருள்நிதி அவர்கள் நடிப்புல வெளிவந்த K13 இந்த படத்துடைய இயக்குனரான பரத் நீலகண்டன் அவர்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஆடிஷன் வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கு யார் யாருன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணலாம். சோ அந்த ஃபுல் டீடைல் பாத்திரலாம். சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம என்னோட ஐடி விஜே மிகிரீஷ்வா இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் யூடியூப்ல போட முடியாத ஆடிஷன் அப்டேட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலையும் ஷேர் பண்ணுவேன் சில சமயத்துல. அதையும் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அதுல போற அப்டேட்ஸும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா அப்ளை ஃபார்ம் லிங்க் அப்படின்னு சொல்லியிருக்கும். சோ அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க. டைரக்டா பாத்தீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் ஷீட் வந்து ஓபன் ஆகும். சோ கூகுள் ஃபார்ம் ஓபன் பண்ணோடனே இப்படிதான் இருக்கும். சோ மேல பாத்தீங்கன்னா டைரக்டர் நேம் போட்டிருக்காங்க. சோ அவங்களுடைய ரெண்டாவது ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. எது இருந்தாலும் உங்களுடைய மெயில் அட்ரஸ்க்கு தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. சோ கரெக்டா கொடுத்துக்கோங்க. உங்களுடைய போட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ அவங்க கேட்டிருக்க ரெண்டே ரெண்டு போட்டோ, ஒரு க்ளோஸ் அப் போட்டோ, ஒரு ஃபுல் ஷாட் போட்டோ. சோ ரெண்டு போட்டோ தான் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா செல்ஃபி இருக்கக்கூடாது, ஸ்ட்ரிக்ட்லி நோ செல்ஃபின் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வயசு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா, ஸோ அது கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேட்டகரி. ஸோ கேட்டகரியில் நீங்க என்ன கேட்டகரி, 18 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளையா? ஸோ அதுக்கப்புறம் நீங்க டிஃபரெண்ட்லி ஏபிள்டா, அதாவது மாற்றுத்திறனாளியா இருந்தீங்கன்னா நீங்க உங்களை பற்றிய டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள்னா இந்த படத்துல வந்து அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க பேசக்கூடிய, வாசிக்கக்கூடிய, எழுதக்கூடிய லாங்குவேஜ் என்னன்னா அப்படின்னு சொல்லி அதையும் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உதாரணத்துக்கு நான் ஃபியூச்சர் ஃபிலிம்ல நடிச்சிருக்கேன், நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல நடிச்சிருக்கேன், ஒரு மியூசிக் வீடியோ ஆல்பம் சாங்ல, ஸோ அதுல என்ன ரோல் பண்ணியிருக்கீங்க அது மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. அதோடைய லிங்க்ஸை பார்த்தீங்கன்னா இந்த இதில் மென்ஷன் பண்ணாதீங்க. அதை மென்ஷன் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் த லிங்க் ஆஃப் யுவர் ஒர்க் ஹேர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க, ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஜிம்னாஸ்டிக், ஸ்டண்ட்டு, ஸோ இது போன்ற என்னென்ன ஸ்கில்ஸ்னால் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக இருக்கும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் இந்த படத்தில் நடிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து டைலாக் ரோல் வந்து கொடுக்க முடியாது, பட் ஸ்க்ரீன்லனா தெரியவீங்க பட் டைலாக் ரோல்னா கிடையாது. ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணுவீங்களா? ஸோ அப்படி கேட்டிருக்கிறாங்க. அப்படி எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கரண்ட்டாக எங்கே இருக்கீங்க, எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அந்த சிட்டி நேமையும் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களை பற்றியே ஒரு சின்ன ஃபியூ வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டுக்கிறாங்க. ஸோ உங்களை பற்றிய டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். நீங்கள் செலக்ட்னா பார்த்தீங்கன்னா 15 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்டாக என்ன அப்படின்னு சொல்லி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கூகுள் ஃபார்ம் சப்மிட் பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10 ஜனவரி 2022, அதாவது நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஃபார்ம் வந்து எடுக்காது, ஸோ க்ளோஸ் ஆகிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. ஸோ ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட இல்லை. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுக்கு அப்ளை பண்ற எல்லாருக்குமே எங்களுடைய சினிமா சான்ஸ் ஹெட்லைன் சேனல் மூலமாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற ஆடிஷன் வீடியோனா உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும், மீடியா சம்பந்தமான ஆப்பர்ச்சுனிட்டினா உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும், மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகனை பிரஸ் பண்ணுங்க. இன்னும் நிறைய ஆடிஷன் சம்பந்தமான அப்டேட்ஸ்னா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னுடைய ஐடி விஜே மிமிக்ரி விஷ்வா இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.